கிராம மிஷினரி இயக்கத்தோட குட்டி ஸ்பெஷல். ஹாய் குட்டீஸ், நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா உங்க உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுமே சரியா வேலை செய்யுது. அதனாலதான் உங்களாலேயும் ஹாப்பியா இருக்க முடியுது. உங்களுக்கு தலைவலி வந்துருச்சுன்னா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா? இல்லை தானே? அதனால தினமும் நம்மளோட சுகத்தோட பாதுகாக்கிற ஏசப்பாக்கு மறக்காம நன்றி சொல்லணும், ஓகேவா? ஒரு வீட்டில் ஒரு வயதான பாட்டியம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு உதவி செய்யும்படி ஒரு அழகான சிறுமியை நியமிச்சாங்க. அவ பேர் தான் ரமணி. ஒரு நாள் காலையிலேயே வேகமா வீடெல்லாம் பெருக்கி பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு விளையாட போலான்னு நினைச்சா. அந்த வேலையெல்லாம் முடிச்சதும் பாட்டியம்மா ரமணியை சமையலுக்கு காய் நறுக்கி தர சொல்லி கேட்டாங்க. சரிம்மா அப்படின்னு அந்த வேலையையும் செஞ்சு முடிச்சான். மறுபடியும் அந்த பாட்டி கொஞ்சம் துணியை துவைச்சு கூட அப்படின்னு சொன்னாங்க. ரமணியோட பிஞ்சு கைகள் வலிச்சுது. ஆனாலும் வேகமா துணியெல்லாம் துவைச்சு கொடுத்தா. இனிமேல் விளையாட போக முடியாது போலயே, ரொம்ப களைப்பா இருக்கு, தூங்க தான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மோர் கொண்டு வந்தான். இதை பார்த்த பாட்டியம்மா மோரை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கணும்னு சொன்னாங்க. ரமணிக்கு கோவம் வருதோ இல்லையோ, நமக்கு பாட்டியம்மா மேலே கோவம் வருது தானே, அவங்கள தண்டிக்கணும் போலே தோணுதுல்ல. அந்த பாட்டியம்மா போலத்தான் நாமும் இருக்கிறோம். நம்மளோட இறைப்பை நம்ம சாப்பிட்ட உணவை ஜீரணிக்கிறதுக்குள்ளேயே அடுத்தடுத்த உணவை நம்ம சாப்பிட்டுறோம். சாப்பிட்டு முடித்ததும் கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு, டீனு அடுத்தடுத்து சாப்பிட்றது நம்மளும் குண்டாயிரும், நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதே கிடையாது. சாப்பிட்டு முடித்த உணவை ஜீரணித்து முடிச்சுட்டு கொஞ்சம் இலைப்பாடுறதுக்கு முன்னாடியே நம்ம அடுத்த உணவை சாப்பிட்டு ரொம்ப மெதுவான உறுப்பை அடுத்தடுத்து வேலை செய்ய வைக்கிறோம். நம்ம ஜீரணப்பை உறுப்பு ஓய்வு இல்லாமல் வேலை செய்கிறதுனால என்னெல்லாம் ஏற்படும் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அருமையான தம்பி தங்கச்சி, அளவோடு உண்டால் வளமோடு வாழலாம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இப்படின்னு பழமொழி சொல்லுது. இதனால் இன்றிலிருந்து ஏசப்பா நமக்கு தந்த அருமையான சரீரத்தை அழகாக வைத்து கொள்வேன்னு தீர்மானம் எடுப்போமா? இந்த கதை கேட்ச வசனமோ பாடலும் கேட்போமா? நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. நீதிமொழிகள் 23:2. பட்டர்ஃப்ளையானேன் பறந்து செல்வேன், பல வண்ணம் காட்டி பாடி பறப்பேன். பட்டர்ஃப்ளையானேன் பறந்து செல்வேன், பல வண்ணம் காட்டி பாடி பறப்பேன். கம்பளி பூச்சியா நகர்ந்து நகர்ந்து செல்வேனே, கம்பளி பூச்சியா நகர்ந்து நகர்ந்து செல்வேனே. கச்சிதமாக பறக்கச் செய்தாரேசு அசந்து போனேனே. படப்படவென்று பறந்து செல்வேனே, பலருக்கும் சாட்சியாய் என்று வாழ்வேனே. படப்படவென்று பறந்து செல்வேனே, பலருக்கும் சாட்சியாய் என்று வாழ்வேனே.